மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சனி வக்ரம் அடைகிறது. எவ்வளோ நாள்? 133 நாட்கள். எப்பொழுதுலேருந்து? ஜூன் 18 தேதியிலிருந்து நவம்பர் 4 தேதி வரை. 7.5 சனியுடைய தாக்கம் ஆல்ரெடி ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு 12 இடம் சொல்லக்கூடிய வரையஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கார். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கோம். சில பேர் இடமாற்றம் கொடுத்துருக்கோம், சில பேருக்கு வந்து தொழில் மாற்றம் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ 12 இடத்துல சனி போய் உட்காந்துருக்கார், வக்ரம் அடைஞ்சிருக்கார். ஸோ வாட் கேன் ரியல் பி இந்த இம்பேக்ட்? ஒரு டிரான்ஸ்ஃபர் வர வேண்டி இருந்து நீங்கள் போகாமல் இருக்கிறது, அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ கண்டிப்பாக வரும். ஒரு முக்கியமான வேலை கிடைக்கிற மாதிரி கிடச்சி அப்புறம் தள்ளி போயிருக்கோம், அந்த வேலையை பண்ணிடுறோம், கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கைக்கு வந்து சேரும். மறைமுகமாக வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வரணும்னு எதிர்பார்த்து வராமல் இருக்கிறது இப்போ வந்து சேரும். H1B கிளியர் ஆகாமல் இருந்ததுன்னா, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஏற்படும். உடம்புல எப்போவுமே தூக்கமே கிடையாது சார், ஒரே டிப்ரெஷன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நல்லா தூங்குவீங்க, சூப்பராக தூங்குவீங்க. கால் பாதங்களில் முட்டிகளில் கடுமையான வலி வேதனைகள் இருந்து அந்த ஒரு சிப்பை ரீப்ளேஸ் பண்ணும், லிகமெண்ட்டை சரியில்லை, ஒரு கட்டு போடணும்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தால் இப்போ அது சரியாக போயிடும். யாரெல்லாம் அனாதை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கோ, இல்லைன்னா கைவிடப்பட்டோருங்கிற ஃபீலிங் இருக்கோ, அவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் போயிடும். ஏன்னா நிறையா பேர் வந்து உங்கள்கிட்ட பார்ப்பாங்க, ஏகப்பட்ட மக்கள் சந்திப்பு ஏற்படும். முக்கியஸ்தர்கள், சொந்த பந்தங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இப்போ ஒன்று சேருவீங்க. ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடிய நபர்கள், ஆன்மீகத்தில் தீர்த்த யாத்திரைகள் செல்ல வேண்டும் என்ற பிரயாணத்திற்கக்கூடிய நபர்கள், போகாமல் இருக்க முடியல, என்னால் போக முடியல, ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு, பே பண்ணால் ஆனால் என்னால் போக முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஆன்மீக பயணம் பண்ணுவீங்க. தூரமாக போயிட்டு வருவீங்க. காசி, கயா, பத்ரிநாத், ஹரித்வார் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைதூரமாக நீங்கள் சென்று ஆன்மீக பயணம், சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்தில் மெயினாக சித்தர்கள், ஞானிகளை போய் நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு விரும்பி பண்ண முடியாமல் இருக்கிறது, மந்திராலயம் போகணும்னு விரும்பி போகாமல் இருக்கிறது, விஜயேந்திரரை பார்க்கணும்னு இருந்து போகாமல் இருக்கிறது, நவபிருந்தாவனம் போக வேண்டும் என்று டிசைட் பண்ணி போகாமல் இருக்கிறது, அதெல்லாம் இப்போ நடக்கும். பல விஷயங்கள் நடக்கும். உங்கள் ஜாதத்தில் சனி நல்லா இருக்கும் பட்சத்தில், ஒருவேளை சனி உங்கள் ஜாதத்தில் கெட்டு போயிடுது அப்படின்னா கால் பாதங்களில் பாதிப்புகள் கொடுக்கும், காலில் எரிச்சல்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலுடைய விளிம்பில் பார்த்திங்கன்னா வெடிப்புன்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் கால்களில் பாதிப்பு, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு கடன் மேலே கடன், பாக்கி மேலே பாக்கி கொடுத்துட்டே இருக்கணும், பணமே உள்ளே வராமல் இருக்கும். பாதி பேர் கிரெடிட் கார்டில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, ஆஸ்பத்திரிக்காக போய் செலவு பண்ணுறது, உடம்பு ஃபிட்னஸே இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இடத்துல பெரியவங்க இருந்தாங்க, கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க படுக்கைக்கு உதிர மாதிரி ஒரு சின்ன பெட்டு, இல்லை சின்ன அந்த ஒருன்னு சொல்லுவாங்க பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த படுக்கக்கூடிய ஒரு வசதி பண்ணி கொடுக்கறது, ஒரு கம்பளி மாதிரி பண்ணி கொடுக்கறது. சில பேருக்கு ஒரு காசு வசதி இருந்ததுன்னா காட்டு வாங்கி கொடுக்கலாம், இரும்பு காட்டு வாங்கி கொடுக்கறது பெரிய ஏற்றம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னா ஒரே பரிகாரம்தான், காலுக்கு சாக்ஷி ஷூ வாங்கி கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நாய்க்குட்டி இருந்ததுன்னா டெய்லியும் சாப்பாடு போடுங்க, 100% செட் ஆகும். சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, சனிக்கிழமை சனிக்கிழமை ஹேர் கட்டிங் பண்ணுங்கள், சனிக்கிழமை சனிக்கிழமை நகம் வெட்டுங்க. உடம்பில் 11 இந்திரியங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி பண்ணால் ஏகாதசி உபவாசம் இருக்கணும். அந்த ஏகாதசி உபவாசம் நீங்கள் இருக்கும் பொழுது பயங்கரமாக வேலை செய்யும். சனியை 12 இடத்துல போய் வக்கரம் பிடும் பொழுது 12 இடம்னா நம்மளை நம்ம தியாகம் பண்ணி கொடுத்து, இட்ஸ் கால்ட் சாக்ரிஃபைஸ், ரொம்ப முக்கியமான விஷயத்தை விட்டுறது. இன்னும் எளிய பரிகாரம் சொல்லணுமா, ரொம்ப பிடித்த ஒரு உணவு, ரொம்ப பிடித்த ஒரு விஷயத்தை 133 நாட்கள் நீங்கள் எனக்கு அது கிடையாது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் இந்த ஒரு சனி வக்ரம் அடைகிறது நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனையும் ஹனும பீம மத்வாந்தர்கத ஆஞ்சநேயரையும் நான் வேண்டிக்கிறேன்.
சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன் குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்.